எங்கட நாங்க குயிக் எக்ஸஸ் டூல் பார்ல இருக்கிற ரெண்டு ஆப்ஷன்ஸ் சம்பந்தமா பார்க்க போறோம். எங்கட குயிக் எக்ஸஸ் டூல் பார்ல ஒன்று அண்டு ஒன்று, அடுத்தது ரிப்பீட் ஒண்டிக்குது, அண்டு ஒன்று என்ன ஒண்டிக்குது, ரிப்பீட் ஒண்டிக்குது. உதாரணமாக நாங்கள் ஒரு ஒரு என்ன செய்கிறோம், ஒரு ஏதாவது டைப் பண்ணுறோம், நாங்கள் என்ன செய்கிறோம், ஏதாவது டைப் பண்ணுறோம், நாங்கள் எங்களோட இதில் டைப் பண்ணிக்கிறோம், பெரிய ஒரு ஏரியாவும் டைப் பண்ணிக்கிறோம், ரெண்டும் பேராகிராஃபும் டைப் பண்ணிக்கிறோம். டைப் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், இந்த இடத்துல லுக்ன்றதை என்ன செய்ய போகிறோம், நாங்கள் டிலீட் பண்ண போகிறோம். ஓகே, நான் பேக் ஸ்பேஸ் கீயால் என்ன செய்கிறேன், டிலீட் பண்ணுறேன். டிலீட் பண்ண பிறகு நான் என்ன செய்கிறேன் என்றால் அண்டூ பண்ணுறேன். அண்டூ பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் ஒண்டிக்குது, இங்கே பாருங்கள் மேலில் ஒரு ஆப்ஷன் ஒண்டிக்குது, அண்டூ பண்ணுறது, அண்டூ டைப்பிங்னு வருது. அப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணினால் என்ன நடக்கும் என்றால், என்ன நடக்கும், திரும்ப நான் டிலீட் பண்ணினது என்ன நடக்கும் என்றால் திரும்ப ரிட்டர்ன் வரும், நான் செஞ்சது திரும்ப ரிட்டர்ன் வரும், அண்டுவாகும். ஓகே, அண்டுவாகும், இது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். இது அண்டூ பண்ணுறதுக்கு இது ஒரு ஆப்ஷன், இது ஒரு ஆப்ஷன். அடுத்தது ஆப்ஷன் என்ன, கண்ட்ரோல் இசட், கண்ட்ரோலோட இசட்டை நாங்கள் டைப் பண்ண இந்த கிளிக் பண்ணுறோம் என்றால் இப்போ நாங்கள் கடைசாக செஞ்சது வந்துடுவோம். ஓகே, நான் உதாரணமாக இந்த லுக்ன்றதை டிலீட் பண்ணிட்டோம்னு வைங்க, நான் ஒவ்வொரு டெக்ஸ்டாக தான் டிலீட் பண்ணேன். அப்போ நான் அண்டு பண்ணினேன்னே இந்த லுக்ன்றது திரும்ப வருது. ஓகே, அண்டு பண்ணது திரும்ப வருது. ஓகே, அது சரி. இப்போ ரிப்பீட் என்றால் என்ன, ரிப்பீட் என்றால் என்ன, இப்போ நான் இதை டிலீட் பண்ணிட்டேன், இதுக்கு பிறகு நான் அண்டு பண்ணுறேன். இப்போ பாருங்க, நான் ரிப்பீட் கொடுத்தால் என்ன நடக்குது, அல்லது நான் இந்த டாக்குமெண்ட்ன்றதை ரிப்பீட் பண்ணுறேன், ரிப்பீட் பண்ணா அண்டு பண்ணால் எங்களுக்கு தெரியும் பின்னால் பின்னால் போகுது. ரிப்பீட் பண்ணால் நடக்கும் என்றால் முன்னால் வரும், அடுத்த பக்கம் ரீடுவாக மாறும். நாங்கள் எப்படி ஒரு ஒரு விஷயத்தை அண்டு பண்ணுறோமோ அது அடுத்த பக்கம் வரும் ரீடுவாக. ரீடுவாக பாவிக்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்தும் கண்ட்ரோல் வை. அண்டு ரிப்பீட் என்று சொல்கிறது நாங்கள் இந்த என்ன ரீடுவோன்னு சொல்லுவோம், அண்டு ரீடு. இப்போ நாங்கள் இதை டிலீட் பண்ணினோம், டிலீட் பண்ணியாச்சு, அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்கிறோம், அண்டு பண்ணுறோம். அண்டு பண்ணால் பின்னுக்கு நாங்கள் செஞ்சது திரும்ப வருது, ரிப்பீட் பண்ணினா இப்போ செஞ்சுக்கிறது பின்னுக்கு போகுது. அப்படி எங்களுக்கு அண்டுவும் ரீடுவும் என்றதை எங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளலாம். அந்த ஆப்ஷனை செய்கிறதுக்கு எங்களோட கீபோர்டில் கண்ட்ரோல் இசட் அண்டுக்கும் கண்ட்ரோல் பை ரீடுக்கும் நாங்கள் பயன்படுத்துகிறது தெரியும், அதை பயன்படுத்திக்கொள்ளோம். கண்ட்ரோல் பையும் கண்ட்ரோல் இசட்டையும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம் அண்டு என்றதையும் ரீடுன்றதுக்கும் பதிலாக என்ற விஷயம் எங்களுக்கு தெரியும். இப்போ எதை எங்களுக்கு நோட்ஸ்ல எங்களை பார்த்துக்கொள்ளது கேளும், அண்டு சேஞ்சஸ் அண்ட் ரீடு சேஞ்சஸ் என்று பார்த்துக்கொள்ளலாம்.